இஸ்ராயேலின் சந்ததியினரே, நாம் திட்டமாக உங்களை உங்கள் பகைவனிடம் இருந்து ரட்சித்தோம். மேலும் தூர் சினாய் மலையின் வலப்பக்கத்தில் நாம் தௌராத் வேதத்தை அருள்வதாக உங்களுக்கு வாக்குறுதி அளித்தோம். இன்னும் மன்னு சல்வாவை உணவாக உங்கள் மீது நாம் இறக்கி வைத்தோம். நாம் உங்களுக்கு அளித்துள்ள தூய்மையானவற்றில் நின்று உண்ணுங்கள். அதற்கு நன்றி செலுத்தாமல் அழிச்சாட்டியம் செய்யாதீர்கள். அப்படி செய்தீர்களானால் உங்கள் மீது என் கோபம் இறங்கிவிடும். மேலும் எவன் மீது என் கோபம் இறங்குகிறதோ அவன் நிச்சயமாக வீழ்வான். இன்னும் நிச்சயமாக எவன் தௌபா செய்து மன்னிப்பு கோரி பாவத்தில் இருந்து மீண்டு ஈமான் கொண்டு சாலிகான நல்ல செயல்கள் செய்து பின் நேர்வழியில் நிலைத்து இருக்கின்றானோ அவனுக்கு நான் மிகவும் மன்னிப்பவனாக இருக்கின்றேன் என்று கூறினோ. மூசாவே, உம் சமூகத்தாரை விட்டு உம்மை இவ்வளவு சீக்கிரம் விரைந்து வரச் செய்தது யாது என்று தூர் சினாய் மலைக்கு அவர்கள் வந்தபோது அல்லாஹ் கேட்டார். அதற்கு அவர்களும் என் அடிச்சுவட்டின் மீதே வருகின்றனர். இன்னும் என் ரப்பே, நீ என்னை பற்றி திருப்திப்படுவதற்காக நான் உன்னிடத்தில் விரைந்து வந்தேன் என்று கூறினார். நிச்சயமாக நீர் இங்கு வந்த பின்னர் உம்முடைய சமூகத்தாரை சோதித்தோம். இன்னும் அவர்களை சாமிரி வழிகெடுத்து விட்டான் என்று அல்லாஹ் கூறினார். ஆகவே மூசா கோபமும் விசனமும் கொண்டவராய் தம் சமூகத்தாரிடம் திரும்பி வந்து, என்னுடைய சமூகத்தவர்களே, உங்கள் ரப்பு உங்களுக்கு ஒரு அழகிய வாக்குறுதி கொடுக்கவில்லையா? அவன் வாக்குறுதி அளித்து காலம் அதிகமாகிவிட்டதா? அல்லது உங்கள் மீது உங்கள் ரப்புடைய கோபம் இறங்க வேண்டும் என்று விரும்பி நீங்கள் எனக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு மாறு செய்தீர்களா என்றார். உங்களுக்கு கொடுத்திருந்த வாக்குறுதிக்கு எங்கள் சக்தியை கொண்டு நாங்கள் மாறு செய்யவில்லை. ஆனால் நாங்கள் சமூகத்தாரின் அலங்கார ஆபரணங்களில் இருந்து சில சுமைகள் கொண்டு சுமத்தப்பட்டோம். பிறகு நாங்கள் அவற்றை கழற்றி நெருப்பில் எறிந்தோம். அவ்வாறே சாமிரியும் எறிந்தான் என்று அவர்கள் கூறினார்கள். பின்னர் அவன் அவர்களுக்காக ஒரு காளை கன்றை உருவாக்கி வெளிப்படுத்தினான். அது ஓசையுடையதாகவும் இருந்தது. இதை கண்ட சிலர், இதுதான் உங்களுடைய நாயன், இன்னும் இதுவே மூசாவின் நாயனும் ஆகும், ஆனால் அவர் இதை மறந்துவிட்டார் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு அது மறுபடி எதுவும் சொல்லவில்லை என்பதையும், அவர்களுக்காக அது நன்மையையோ தீமையையோ செய்ய சக்தி அற்றது என்பதையும் அவர்கள் பார்க்கவில்லையா? இதற்கு முன்னரே ஹாரூன் அவர்களை நோக்கி, என் சமூகத்தவரே, நிச்சயமாக இதை கொண்டு நீங்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக உங்களுடைய ரப்பு அர் ரஹ்மானே ஆவான். எனவே என்னை பின்பற்றுங்கள். இன்னும் என் கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள் என்று கூறினார். மூசா எங்களிடம் திரும்பி வரும் வரையில் நாங்கள் இதன் ஆராதனையை நிறுத்த மாட்டோம் என்று அவர்கள் கூறினர். மூசா திரும்பியதும் தம் சகோதரரிடம், ஹாரூனே, இவர்கள் வழிகெடுகிறார்கள் என்று நீங்கள் கண்டபோது அவர்களுக்கு போதனை செய்து திருத்துவதில் நின்றும் உங்களை தடை செய்தது யாது என்று கேட்டார். நீங்கள் என்னை பின்பற்றி இருக்க வேண்டாமா? அவ்வாறு செய்வதை என்ன தடுத்தது? நீங்கள் என் கட்டளையை மீறினீர்களா? இதற்கு ஹாரூன், என் தாயின் மகனே, என் தாடியையோ என் தலைமுடியையோ பிடித்து இழுக்காதீர். பனி இஸ்ராயலிடையே நீங்கள் பிரிவினையை உண்டாக்கிவிட்டீர்கள். என் வார்த்தைக்காக நீங்கள் காத்திருக்கவில்லை என்று நீர் கூறுவீரோ என நிச்சயமாக நான் அஞ்சினேன் என்று கூறினார். சாமிரியோ, உன் விஷயம் என்ன என்று மூசா அவனிடம் கேட்டார். அவர்கள், காணாத ஒன்றை நான் கண்டேன், ஆகவே நான் அந்த தூதர் காலடியிலிருந்து ஒருபடி மண்ணாக பிடித்து அதை எறிந்தேன். அவ்விதம் செய்வதை என் மனம் எனக்கு அழகான செயலாக ஆக்கிற்று என சாமிரியோ பதில் சொன்னான். நீ இங்கிருந்து போய்விடு. நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எவரை கண்டாலும் என்னை தீண்டாதீர்கள் என்று சொல்லி பிரிவதுதான் உனக்கு உள்ளது. மறுமையில் நிச்சயமாக உனக்கு வாக்களிக்கப்பட்ட வேதனையும் உண்டு. அதை விட்டும் நீ தப்ப மாட்டாய். மேலும் நீ தரிபட்டு ஆராதனை செய்து கொண்டிருந்தாயே அந்த நாயனை பார். நிச்சயமாக அதனை சுட்டெரித்து பின்னர் சாம்பலாக்கி அதை கடலில் பறக்கி விடுவோம் என்றார். உங்களுடைய நாயன் அல்லாஹ் ஒருவன்தான். அவனை தவிர வணக்கத்திற்கு உரிய நாயன் வேறு இல்லை. எல்லா பொருட்களிலும் ஞானத்தால் விசாலமானவன் என்றும் கூறினார். நபியே, இவ்வாறே முன் சென்று போனவர்களின் வரலாற்றை நாம் உமக்கு கூறுகிறோம். மேலும் திட்டமாக நம்மிடம் இருந்து நினைவூட்டும் நல் உபதேசத்தை
இக்குரானை நாம் உமக்கு கொடுத்திருக்கிறோம். எவன் அதனை புறக்கணிக்கின்றானோ அவன் கியாம நாளில் பாவச்சுமையை சுமப்பான். அப்படி சுமப்பவர்கள் அதில் எந்நாளும் அதை சுமந்தவாறே இருப்பார்கள். கியாம நாளில் இச்சுமை அவர்களுக்கு மிகவும் கெட்டது. சூர் எக்காலம் ஊறப்படும் நாள் அது. குற்றவாளிகளை பயத்தினால் நீளம் பூத்த கண்ணுடையோராக நாம் அந்நாளில் ஒன்று சேர்ப்போம். நீங்கள் 10 நாட்களுக்கு மேல் பூமியில் தங்கியதில்லை என்று அவர்கள் தங்களுக்கிடையில் ரகசியம் பேசிக் கொள்வார்கள். ஒரு நாளே அன்றி அதிகமாக நீங்கள் தங்கவில்லை என்று அவர்களில் நல்வழியில் சென்றவர்கள் கூறுவதையும் நாம் நன்கறிவோம். இன்னும் அவர்கள் கியாம நாளின் போது மலைகளுடைய நிலை என்ன என்பது பற்றி உங்களிடம் கேட்கிறார்கள். என் ரப்பு அவற்றை மணல்களாக்கி பரத்தி விடுவான் என்று நபியே நீர் அவர்களிடம் கூறுவீராக. பின்பு அவற்றை சமவெளியாக்கி விடுவான். அதில் நீர் கோணலையோ சிறு மேட்டையோ கூட காண மாட்டீர். அந்நாளில் அவர்கள் சூர் மூலம் அழைப்பவரையே பின்பற்றி செல்வார்கள். அவரிடத்தில் எந்தவிதமான கோணல் தன்மையும் இல்லை. இன்னும் அவ்வேளை அர் ரஹ்மானுக்கு அஞ்சி எல்லா சப்தங்களும் ஒடுங்கிவிடும். கால்கள் மெதுவாக அடியெடுத்து வைக்கும் சப்தத்தை தவிர வேறு எதையும் நீர் கேட்க மாட்டீர். அந்நாளில் அர் ரஹ்மான் எவரை அனுமதித்து எவருடைய பேச்சை உவந்து கொள்கிறானோ அவர்களை தவிர வேறு எவருடைய ஷபாஅத்தும் பரிந்துரையும் பயனளிக்காது. அவர்களுக்கு முன் இருப்பதையும் அவர்களுக்கு பின்னால் இருப்பதையும் அவன் நன்கு அறிவார். ஆனால் அவர்கள் அதை தங்கள் கல்வி அறிவு கொண்டு சூழ்ந்து அறிய மாட்டார்கள். இன்னும் நிலைத்தவனாகிய நித்திய ஜீவியனான அல்லாஹுவுக்கு யாவருடைய முகங்களும் பணிந்து தாழ்ந்து விடும். ஆகவே எவன் அக்கிரமத்தை சுமந்து கொண்டானோ அவன் நற்பேறு இழந்தவனாகி விடுவான். எவர் மூமினாக இருந்து சாலிகான நற்செயல்களை செய்கிறாரோ அவர் தமக்கு அநியாயம் செய்யப்படும் என்றோ தமக்குரிய நற்கூலி குறைந்துவிடும் என்றோ பயப்பட மாட்டார். மேலும் இவ்விதமாகவே இந்த குர்ஆனை அரபி மொழியில் நாம் இறக்கி வைத்தோம். அவர்கள் பயபக்தி உடையவர்களாக ஆகும் பொருட்டு அல்லது நல்லுபதேசத்தை அவர்களுக்கு நினைவூட்டும் பொருட்டு இதில் அவர்களுக்கு எச்சரிக்கையை விவரித்திருக்கின்றோம். ஆகவே உன்னை அரசனாகிய அல்லாஹ்வே மிக உயர்ந்தவன். இன்னும் நபியே, உமக்கு குர்ஆனில் வஹி அறிவிக்கப்பட்டு அது முடிவதற்கு முன்னதாகவே குர்ஆனை ஓத நீர் அவசரப்படாதீர். ரப்பே, கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக என்றும் நீர் பிரார்த்தனை செய்வீராக. நீங்கள் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று நாம் வானவர்களிடம் கூறிய போது இப்லீஸை தவிர அவர்கள் சுஜூது செய்தார்கள். அவன் அவ்வாறு செய்யாது விலகிக் கொண்டான். அப்பொழுது ஆதமே, நிச்சயமாக இவன் உமக்கும் உம்முடைய மனைவிக்கும் பகைவனாவான். ஆதலால் உங்கள் இருவரையும் இச்சுவனபதியிலிருந்து திட்டமாக வெளியேற்ற இடம் தர வேண்டாம். இந்தேல் நீர் பெரும் இன்னலுக்கு உள்ளாவீர். நிச்சயமாக நீர் இச்சுவர்க்கத்தில் பசியாகவோ நிர்வாணமாகவோ இருக்க மாட்டீர். இன்னும் இதில் நீர் தாகிப்பவராகவோ வெயிலில் கஷ்டப்படவும் மாட்டீர் என்று கூறினோம். ஆனால் ஷைத்தான் அவருக்கு ஊசாட்டத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்கி, ஆதமே, நித்திய வாழ்வழிக்கும் மரத்தையும் அழிவில்லாத அரசாங்கத்தையும் உமக்கு நான் அறிவித்து தரவா என்று கேட்டார். பின்னர் இப்லீஸின் ஆசை வார்த்தைப்படி அவ் இருவரும் அம்மரத்தில் நின்று புசித்தனர். உடனே அவ் இருவரின் வெட்கத்தலங்களும் வெளியாயின. ஆகவே அவ் இருவரும் சொர்க்கத்து சோலையின் இலையை கொண்டு அவற்றை மறைத்துக் கொள்ளலானார்கள். இவ்வாறு ஆதம் தம்முடைய ரப்புக்கு மாறு செய்து அதனால் வழி பிசகிவிட்டார். அப்பால் அவர் தௌபா செய்யவே அவருடைய ரப்பு அவரை தன் அருளுக்கு உரியவராக தேர்ந்தெடுத்துக் கொண்டார். அதனால் அவர் தௌபாவையும் ஏற்று அவரை நேர்வழியில் உறுதியாக்கினார். இதிலிருந்து நீங்கள் இருவரும் சேகரமாக இங்கிருந்து வெளியேறிவிடுங்கள். உங்கள் சந்ததிகளில் சிலருக்கு சிலர் பகைவர்களாகவே இருப்பார்கள். அப்பொழுது நிச்சயமாக என்னிடம் இருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். எவர் என்னுடைய நேர்வழியை பின்பற்றி நடக்கிறாரோ அவர் வழி தவறவும் மாட்டார், நற்பேறு இழக்கவும் மாட்டார். எவன் என்னுடைய உபதேசத்தை புறக்கணிக்கிறானோ நிச்சயமாக அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையே இருக்கும். மேலும் நாம் அவனை கியாம நாளில் குருடனாகவே எழுப்புவோம் என்று கூறினான். அப்போது அவன், என் இறைவனே, நான் பார்வை உடையவனாக இருந்தேனே, என்னை ஏன் குருடனாக எழுப்பினாய் என்று கூறுவான். அதற்கு இறைவன், இவ்விதம்தான் இருக்கும்,
நம்முடைய வசனங்கள் உன்னிடம் வந்தன, அவற்றை நீ மறந்து விட்டாய், அவ்வாறே இன்றைய தினம் நீயும் மறக்கப்பட்டு விட்டாய் என்று கூறுவான். ஆகவே எவன் தன் ரப்புடைய வசனங்களின் மேல் நம்பிக்கை கொள்ளாமல் வரம்பு மீறி நடக்கின்றானோ அவனுக்கு இவ்வாறுதான் நாம் கூலி கொடுப்போம். மேலும் மறுமையின் வேதனை மிகவும் கடினமானதும் நிலையானதுமாகும். இவர்களுக்கு முன்னர் நாம் எத்தனையோ தலைமுறையினரை அழித்திருக்கிறோம் என்பது இவர்களுக்கு படிப்பினையை தந்து நேர் வழிகாட்டவில்லையா? அழிந்து போன அவர்கள் குடியிருந்த இடங்களில்தானே இவர்கள் நடக்கிறார்கள். நிச்சயமாக அதில் அறிவுடையோருக்கு அத்தாட்சிகள் உள்ளன. அவர்களின் தண்டனைக்குரிய தவணையை குறிப்பிடும் உன் இறைவனின் வாக்கு முன்னரே ஏற்பட்டிராவிடில் இப்பொழுதே வேதனை அவர்களுக்கு அவசியம் வந்திருக்கும். ஆகவே நபியே, அவர்கள் சொல்வதையெல்லாம் நீர் பொறுத்துக் கொள்வீராக. இன்னும் சூரியன் உதிப்பதற்கு முன்னும் அது அடைவதற்கு முன்னும் இரவின் நேரங்களிலும் உம்முடைய ரப்பின் புகழை துதித்து தொழுவீராக. மேலும் இன்னும் பகலின் இரு முனைகளிலும் இவ்வாறே துதி செய்து தொழுவீராக. இதனால் நன்மைகள் அடைந்து நீர் திருப்தி பெறலாம். இன்னும் அவர்களில் சில பிரிவினர் இன்பம் அனுபவிக்க நாம் கொடுத்திருக்கும் வாழ்க்கை வசதிகளின் பக்கம் உம் இரு கண் பார்வையையும் நீட்டாதீர். இவையெல்லாம் அவர்களை சோதிப்பதற்காகவே நாம் கொடுத்துள்ள உலக வாழ்க்கையின் அலங்காரங்களாகும். ஆனால் உம் இறைவன் உமக்கு அளித்திருக்கும் உணவு நலமிக்கதும் நிலையானதுமாகும். நபியே, உம் குடும்பத்தினரை தொழுது வருமாறு நீர் ஏவுவீராக. தொழுகையின் மீது நீரும் பொறுமையும் உறுதியும் கொண்டிருப்பீராக. நாம் உம்மிடம் உணவு கேட்கவில்லை, ஆனால் உமக்கு உணவை நாம் கொடுக்கிறோம். இறுதியாக சிறந்த நிலை பயபக்தி உடையோருக்குத்தான். தம் இறைவனிடம் இருந்து ஓர் அத்தாட்சியை ஏன் அவர் நம்மிடம் கொண்டு வரவில்லை என்று நிராகரிப்போர் கேட்கின்றனர். முந்தைய வேதங்களில் உள்ள தெளிவான அத்தாட்சிகள் அவர்களுக்கு வரவில்லையா? இன்னும் நம் தூதர் வருவதற்கு முன் நாம் இவர்களை வேதனை செய்து அழித்திருந்தால் அவர்கள் எங்கள் ரப்பே, நீ எங்களுக்கு ஒரு தூதரை அனுப்பியிருக்க வேண்டாமா? அவ்வாறாயின் நாங்கள் சிறுமைப்படுவதற்கும் கேவலப்படுவதற்கும் முன் உன் வசனங்களை பின்பற்றி இருப்போம் என்று கூறுவார்கள். நபியே, இறுதி நாளை அனைவரும் எதிர்பார்த்திருப்பவர்களே, ஆகவே நீங்களும் எதிர்பார்த்திருங்கள். நேரான வழியை உடையவர் யார், நேர்வழி அடைந்து விட்டவர்கள் யார் என்பதையும் திடமாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று நீர் கூறுவீராக.